வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ எக்ஸ்போல பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி வேகனார் காரில் சூப்பரான ஒரு அப்டேட்டு, வேற லெவலில் ஒரு ப்ரோட்டோ டைப்பை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. வேகனார் காரு இந்தியாவில் அதிக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஹேஷ்பேக் காரு, கொஞ்சம் ஹைட்டான ஒரு காரும் கூட. இடவசதி இந்த காரில் நல்லாவே இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும். இப்போ வந்து பெட்ரோலு சிஎன்ஜி ரெண்டு வேரியண்ட்லேயுமே இந்த கார் இந்தியாவில் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ மாருதி சுசுகி வந்து ஒரு ப்ரோட்டோ டைப்பை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எத்தனால் மூலமாக எத்தனால் வந்து பெட்ரோலோட வந்து மிக்ஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரோட்டோ டைப்பை தான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. காரை பார்த்தோன்னா கார் வந்து ஃபுல்லாக ப்ளூ கலரில் வந்து இருக்குது. அதில் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸி ஃபியூவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோலோட வந்து ஒரு 20-80% வரைக்கும் எத்தனாலை வந்து பயன்படுத்தி பெட்ரோலு எத்தனால் இது ரெண்டும் மிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது இன்ஜினில் நிறைய மாடிஃபிகேஷன் வந்து செய்கிற மாதிரி வந்து இருக்கும். இன்ஜின் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகிடக்கூடாது, கரோஷன் வந்து ஆகிடக்கூடாது, நிறைய சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனால் ஃபியூவல் அந்த ரேஷியோவுக்காக பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளக்ஸி ஃபியூவல் மூலமாக ஒரு கார் வந்து ரன் ஆகுது அப்படின்னா 79% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எமிஷன் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் பெட்ரோல் வேகனார் கார் ரன் ஆகுது அப்படின்னா அதில் வர எமிஷனை விட எத்தனால் பெட்ரோல் இந்த மிக்சரில் கார் வந்து ரன் ஆகிறப்ப ஒரு 79% வந்து எமிஷன் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த கார் வந்து எப்போ வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிறது தெரியல. தற்போதைக்கு வந்து ப்ரோட்டோடைப்பை மட்டும் ஷோ பண்ணியிருக்காங்க. நன்றி.